கைஸ், இப்போ நம்ம புரூக்லி மால் அப்படின்னு கோயம்புத்தூரில் ஒரு மாலில் இருக்கோம். ஏதோ பெருசாக போய்கிட்டே இருக்கு, ட்ரெயின் போன மாதிரி இருக்கு மால். இதில் ஒரு இடத்த கூட நான் இன்னும் சுற்றி பார்க்கல, இப்போ தான் வந்துருக்கேன். சுத்தமாக முடியல. தூத்துக்குடியை விட பயங்கர ஹீட்டில் இருக்கு கோயம்புத்தூர். ஏன்னா கமெண்ட்ஸ்லேயே அதில் போட்டுருந்துச்சு, நீ பாப்பாவை கூட்டாங்க காய பொரியாடா அப்படின்னு. ஸோ இன்றைக்கி ரெண்டாவது நாள், இந்த எரிதிரி மாலை வெயிலில் நம்ம எல்லோரும் எங்கே போக போகிறோம்னா ஈசாவுக்கு போக போகிறோம். ஏன்னா தூத்துக்குடியிலேருந்து பார்த்ததே இல்லை கோயம்புத்தூர்ல, எந்த இதுவுமே நம்ம பார்த்ததில்லை. ஈசா பட் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்காதவங்களும் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். அண்ட் ஈசா நடக்கிறது, அண்ட் இன்றைக்கி இந்த டே டூ ஃபுல்லாக நடக்கிற எல்லாமே இந்த வ்ளாகில் இருக்கும் ஜெய்ஸ் ஃபேமிலி. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்ப வந்து ஓரளவுக்கு நம்ம நெருங்கிட்டோம் ஈஷா கிட்ட. ஆனா எல்லாருக்குமே வாங்க. எது நல்லது? குடிக்கிற குடிக்கிற இளநீரை குடிக்கிற. ஆமா, எல்லா இளநீரும் குடிக்க தான் செய்வாங்க. குடிக்காம மூஞ்ச கழுவோம் நாங்க இளநீர். கோயம்புத்தூர் தண்ணி ஒத்துக்காம சளியை பிடிச்சிருச்சா உனக்கு? சளி பிடிச்சிருச்சா? தண்ணி ஒத்துக்கலையா? சிறுவாணியா தாமிரபரணி? அடிச்சு காட்டுங்க. தாமிரபரணி தண்ணி. அண்ணா நான் உங்க ஊருக்கு வந்தாலுமே பெரிய கேன் தண்ணி எடுத்துட்டு வரேன். அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல இளநி ஸ்பாட்ல இளநி குடிச்சீங்கன்னா உடம்பும் ஜில்லாவும் மனசும் ஜில்லாவும். போற வழியில நாங்க அடிச்சுட்டு இருக்கோம் எள்ளி. எப்படி இருக்கு ஸ்னேயா, நல்லா இருக்கா? எங்க குடிச்சாலும் நல்லா இருக்குமா? ஒரேன்லயே இருக்கிங்கம் தயாலிங்கம் தியானலிங்கம்
கம்மங்கூழ். ஆ போறோம் போறோம் தாத்தா. எடுக்கல ஈஸியா. டேய் சூப்பரா இருக்குப்பா. 0.5 ல எடுத்துட்டியா? ஓகே. மறந்து போச்சு. செத்து ஈஸா கொண்டட்டோம். நேத்து நம்ம ஈஸா கொண்டட்டோம். ஆமா. ஈஸா ஈஸாவுடைய நுழைவாயில் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இரு மரிங்களும் நிழல் தரும் சோலைகளை நிறுவி உள்ளார்கள். செடி கொடிகளை இப்படி பேசினாதான் வந்து அவங்கதான் இருக்கும் உள்ள போனாதான் கூட்டம் இருக்கும். எங்க இருந்து வியூ வரும்? ஃபர்ஸ்ட் டைம் பாக்கம்பேன். யா ரொம்ப நாள் வந்து ஃபோன்லயே பார்த்தோம். சிவசம்போ ஃபோன்லயே பார்த்த ஒரு இடம். கண்டிப்பா கோயம்புத்தூர் தான் போகணும் நினைச்சது. ஆயிரம் கை உண்டென்றால் நீ ஒரு கை தர கூடாதா? ஒரு கை தான் வந்தாங்க. சொன்னேன் இல்ல ஈசாவை பார்த்து அவனு கோயம்புத்தூர் வந்துட்டு நம்ம ஈசா பாக்கலாம் எப்படின்னு சொல்லி ஈசாவை தான் நண்பர்களே பாக்கணும். ஏன் மகன் சொல்றான் ஈசாவை நீ பாரு உஷாவை நான் பாக்கங்க. ஆனா என்ன நண்பர்களே செய்ய உஷாவை பாக்கணும். ஆமா இங்க ஒரு உஷாலாம் இல்லையே. என்ன நண்பர்களே சொல்ல சொல்ல வந்து வெயில காஞ்சதுதான் மிச்சம். சேகாட சொல்லி கொடுக்கலாம் இருக்கேன். இவன் என்ன சைலண்டா சொல்றான் நீ ஈசாவை பாருமா நான் உஷாவை பாக்க அப்படின்ட்டு. காய் போதுமா இன்னும் கொஞ்சம் காய் வேணுமா? இல்ல இன்னும் காயணுமா? வெயில ஊருக்கு போகும்போது நம்மள நமக்கே அடையாளம் தெரியாது. அம்மாவுக்கு நடக்க முடியாதனால எப்படி அவங்களை அந்த ஸ்டாச்சு கிட்ட கூட்டு போலான்னு ஒரு போராட்டமே நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ ஒரு ஈஸியான ரூட் இருக்கு. நாங்க அந்த பார்க்கிங்ல இருந்து நம்ம நேரா போனோம்னா அந்த ஸ்டாச்சு அங்க இருக்கு. ஸோ ஸ்டாச்சுவை பாக்குறதுக்கு முன்னாடி ஸ்னேகா வந்து உள்ள ஒரு கோயில் இருக்கு அப்படின்னாங்க. அந்த கோயில் உள்ள சிவனை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க போயிருக்கா. ஸோ அம்மாவாலையும் நடக்க முடியல, நானும் கொஞ்ச நேரம் ஏசிக்கு வரேன்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டேன். இப்ப அவங்க பாத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நேரம் நம்ம அந்த ஸ்டாச்சுக்கு போயிட்டு அங்க என்னதான் நடக்கு அப்படின்னு அப்படியே கவர் பண்ணலாம். ஜெஸ்வமி எது நடக்காது அப்படியே அவன் நம்ம நடக்கணும். வெயில் தான்ப்பா சத்தியமா முடியல ஜெஸ்வமி. வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டோமா தூத்துக்குள்ளா சும்மா கடைக்கு போவேன் பெரிசன் இப்படின்னு 4-5 கடைக்கு போறதுனால நமக்கு வெயில் அவ்வளவு தெரியல சுத்தாம. இது அங்க இங்கன்னு சுத்தின உடனே என் மூஞ்செல்லாம் பாருங்க சன்ஸ்கிரீன் அது இதுன்னு போட்டு விட்டா எது போட்டு விட்டும் அடி வாங்கி போயிருக்கு. ஜெஸ்வமி வேகாக்கு நல்லா போய் உனக்கு தடவி தடவி ரோசி ரோசி தானே எடுக்காங்க கேர்ள்ஸ்க்கு. ஆமா அப்படிப்பட்ட கேர்ள்ஸ்ல இப்ப வெயில் வந்து ஒரு வாக் பண்ணான்னு வையன் அப்படியே அவங்க இது எல்லாமே கிளீனா ஃப்ரெஷ் ஆயிரும் சோ சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. ஈஷா ஸ்டாச்சுவ நான் ஃப்ரண்ட்ல இருந்து உங்களுக்கு கவர் பண்ணி காட்டுறேன். சரி சோபு ஏய் சரித்து சரித்து டுர்ரா அப்பூ வண்டி தூத்துக்குடியில ஆரம்பிச்ச வண்டி இன்னும் ஓடிட்டு இருக்கு. வண்டி நிக்காம ஓடுது. வாய பாரு காய்ஸ். இப்போ தான் ஈசா ஸ்டாச்சுவை ரீச் பண்ணியிருக்கோம். இன்னும் இவ்வளோ தூரம் நடக்க வேண்டியிருக்கு. அம்மா அங்கே நிற்காங்க தெரியுதா உங்களுக்கு? 3x ஜூமில் போட்டாலும் அவங்க தெரிஞ்சிருவாங்க. ஸோ அங்கே நிற்கிறாங்க. ஈசா முன்னாடி வச்சு அங்கே இருக்கிற ஆடியோ ஜேசு ஃபேமிலியை மீடியா பண்ணியிருக்காங்க. போட்டுருவா ஸ்னேக்கு? என்ன பண்றீங்க மாமியா மருமக ரெண்டு பேரும்? வெயில கண்ணும் தெரிய மாட்டேங்க ஒண்ணு தெரிய மாட்டேங்குமா சுத்தமா ஒண்ணு தெரிய மாட்டேங்குமா. ஒரு ரீல்ஸ் எடுத்தாச்சு. ஒரு ரீல்ஸ் எனக்கு ஒரு ரீல்ஸ் அம்மாக்கு ஒரு ரீல்ஸ். பயங்கரமா இருக்கு வெயில். அங்க பாருங்க உச்சி வெயில். சரித்திர தான் காஞ்சிட்டு இருக்க. ஆமா வா போட்டோஸ் எடுக்கல. இல்ல
கைஸ் நம்ம இப்ப ஈசா கோயில ஃபுல்லா சுத்தி பார்த்தாச்சு. சுத்தி பார்த்துட்டு ஒரு வழியா வெயில இருந்து தப்பிச்சிட்டோன்னே சொல்லலாம். ஏன்னா இப்ப கொஞ்சம் கிளைமேட் கூல் ஆயிருச்சு. அங்க சரியான வேலை ஜெயசோ நம்மளுக்கு சுத்தமா நம்மளால நிக்கவே முடியல. ஒரே ஒரு ரீல்ஸ் மட்டும் எடுத்திருப்போம், நாலு போட்டோ எடுத்துட்டு கடை கடனை அங்க இருந்து ஓடிட்டோம். இந்த ஏரியா பிரதமா தயாலிங்கம்மா தியானலிங்கம்மா அங்க இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி வந்தோம்னா பூண்டில இருக்கு அப்படின்னு போட்டுருந்துச்சு, பூண்டி தயாலிங்கம் கோயில் அப்படின்னு. அங்க சிவன் கோயில வந்து ஸ்னேகா உள்ள பாத்துட்டு வந்தா, பாத்துட்டு அன்னதானம் போட்டாங்க ஜெயசோ நம்மளுக்கு, பிரியாணி அதுக்கப்புறம் தயிர் சாதம் இதுன்னு சூப்பரா இருந்துச்சு. பிரியாணி செம்ம டேஸ்ட், கிரேவி எல்லாம் வச்சிருந்தாங்க, வச்சு மத்தியான சாப்பாடு இதுலயே முடிச்சாச்சு. பிரியாணினா வெஜ் பிரியாணி தான், சிக்கன் பிரியாணி இல்ல, ஆனா கிரேவி சூப்பரா இருந்துச்சுமா. சோ இங்க வந்து பசியோட இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல விஷயம். ஈசாலியுமே அவங்க வந்து அன்னதானம் போடலாம், போட்டாங்கன்னா நல்லா இருக்கும். அவங்க இவ்வளவு காசு வாங்குறதுக்கும் இவ்வளவு இது இருக்கிறதுக்கும் இத்தனை கோடி பேர் வர்றதுக்கும் அவங்க அங்க ஒரு அன்னதானம் மாதிரி வச்சாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும், புண்ணியமும் சேரும். சோ ஈசா ஓனர் சேர வச்சு பாத்தீங்கன்னா அன்னதானம் போடுங்க, நான் தப்பா சொல்லல, அன்னதானம் போடுங்கன்னு ரெக்வஸ்ட் தான் வைக்கிறேன். சோ ரொம்ப டேஸ்டா இருந்துச்சுங்க. நம்ம பட்ஜெட் கம்மியா மத்தியான சாப்பாடு முடிச்சாச்சு, அன்னதானத்தை வச்சே முடிச்சுட்டேன் நானு. சோ அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்ப இங்க இருந்து சாப்பிட்டுட்டு அடுத்து கோயம்புத்தூர்ல ஒரு மால் நினைக்கிறேன், மாலுக்கு தான் நேரம் போயிட்டு நம்ம சில பர்ச்சேஸ் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, அதான் பாப்போம். நெக்ஸ்ட் டே வந்து நாளைக்கு ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்கு, சோ அதுதான் விளாக்ல பாப்பீங்க. அதுக்கப்புறம் 24 எங்க போறோங்கிறது தெரியல, அது உங்களுக்கு அடுத்தடுத்த சீரீஸ்ல அப்டேட் பண்றேன். ஆனா தெரியாம வந்து மாட்டிக்கிட்டோம், எரிதிரி மாலா மாதிரிதான் கண்டென்ட்ல தான் போயிட்டு இருக்கேன். மூஞ்செல்லாம் பாருங்க எப்படி இருக்கு. 2000 years later. சரித்து சரித்து கைடு சரித்து கைடு சரித்து கைடு சுகாய்ச்சி. இப்போ நம்ம புரூக்லி மால் அப்படின்னு கோயம்புத்தூரில் ஒரு மாலில் இருக்கோம். ஏதோ பெருசாக போய்கிட்டே இருக்குது, ட்ரெயின் போன மாதிரி இருக்குது மால். இதில் ஒரு இடத்த கூட நான் இன்னும் சுற்றி பார்க்கல, இப்போ தான் வந்திருக்கோம். ஸ்னேகா அம்மா ஒரு ரிஷ்யூம் போயிருக்காங்க, பார்ப்போம். வந்ததுக்கப்புறம் இதில் ஏதாச்சும் ஒரு கடையாச்சும் நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்க்க முடியுதான்னு பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் எனக்கு இது. சரித்து சரித்து உனக்கு எப்படி இருக்கு? ஓய் ஸ்னேகா அவர் கண்டினியூ பண்ணு. சுற்றி காமிச்சு மாலா. ஆமா சுத்தி மாலை காமிக்கிறீங்க. இன்னைக்கு ஃபுல்லா எரிதிரி மாலாவை தான் எடுத்திருக்கோம். எரிதிரி மாலா சரித்து கை எடு சரித்து கை எடுத்துட்டு மயிலு இருக்கு. எங்க ஊர்ல இதுல ஒரே ஒரு கடை இருக்கும், ஒரு கடை மட்டும்தான் மாலு. சரி அதுவும் பாதி இது இந்த கடை வச்சிருப்பானுங்க. எது ஸ்டேஷனரி ஐட்டம் எல்லாம் சின்ன சின்ன கடையை தூக்கி வச்சிருப்பாங்க. ஹைப்பர் மார்க்கெட்டா? ஹைப்பர் மார்க்கெட் இது. நம்ம ஊர்ல மால் எப்படி இருக்கு? ஹைப்பர் மார்க்கெட்ல ஒரு 10-20 ஹைப்பர் மார்க்கெட் ஒன்னா சேர்த்த மாதிரி இருக்கு மால். நல்லா இருக்கா? சத்தியமா இந்த ஒரு மணி நேரம் இங்கே நின்று கிளம்பி வேண்டியதா, ஒரு கடை கூட பார்க்க முடியாது. பார்க்க பார்த்தா பார்த்துட்டே இருக்கும். என்ன ஸ்பெஷல் இங்க தியேட்டர் அப்படி? இங்க தியேட்டர் இருக்குது, தியேட்டர்ல போய் படம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். நீங்க கூட்டு போக மாட்டீங்க, கில்லி ரிலீஸ் கூட்டு போவாங்க. போலாமே இருக்காரு, போலாமே கூட்டு போக மாட்டேங்காரு. வருங்கால யூடியூபர் ஒரு யூடியூபருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்காரு, என்ன செய்ய? கண்டிப்பா போறோம், இன்னைக்கு போய் நம்ம அப்படி போன போட்டு பாட்டு போட்டு வைப் பண்றோம். ஆமா ரைட். அப்ப நீங்க கோயம்புத்தூர் தியேட்டர்ல தான் நாங்க? ஆமா. அப்படி போடு 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 இந்த போடுறதுக்கு போடுறதுக்கு ஆள் வந்து ஆள் வந்தாச்சு. ஆமா நான் ஸ்கோர் பண்ணும்ல, ஒரு 10 நிமிஷம் கூட இல்ல எனக்கு. 10 நிமிஷம் புடுங்குவா மக்களே, என்கிட்ட திடீர்னு அவளத்தியே ஓடுறீங்க நீ. ஏன்ட்ட இருந்து இவ்வளவு முதல்ல புடுங்க நீ? வாய்ப்பே கிடையாது ராஜா. இந்த வீடியோ எடுத்துக்கோங்க, கவுனா இந்த எடுக்கறாங்க. ஏய் டேய் உட்கார் வேண்டா. இங்கே உள்ள கூட்டத்தில் பாதி கூட்டம் கூட தூத்துக்குள்ளே இருக்கு. திரும்ப நைட்டு சுற்றும்போது எங்களுக்கு கொஞ்சம் இதுலேருந்து ஒரு 50% தான் கூட்டம். இங்கே எங்கே பார்த்தாலும் இவ்வளோ கூட்டம் இருக்குது. இப்போ கூட்டம் எங்கே ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்துச்சுன்னா பயங்கரமாக இருக்கும், காலே வைக்க முடியாது. ஸோ காய்ஸ் நம்மளோட டே 2 இனிதே முடிஞ்சு. ஸோ நம்ம டே 2ல எங்கெல்லாம் போனோம்னா ஈஸா போனோம், அடுத்து டவுன் ஹால் அப்படின்ட்டு மெயினான ஏரியாலாம் சுற்றணும். ஐலோ கோயில் வந்து நம்மளால் போக முடியல, அது 9 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுவேன்னு சொன்னாங்க, அதனால் நம்மளால் பார்க்க முடியல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஐலோ கோவை அண்ட் இன்னும் மெயினான சில இடங்கள்லாம் இருக்குது பக்கத்தில். பக்கத்தில் 1 hour பாலக்காடு அண்டு மருதமலை அப்படின்னு நிறைய பிளேசஸ் இருக்குது, பட் நம்மளால் அதெல்லாம் பார்க்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே ஃபங்க்ஷனில் போயிடும் அண்ட் இன்னும் ஒரு நாள் தான் நமக்கு இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு எதெல்லாம் மெயின் பிளேஸஸோ அதெல்லாம் நான் கவர் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன் ஜெயசோமலி. ஸோ நேற்று ஈசா அண்ட் அந்த புரூக்லி மால் போனதே பயங்கரமான டயர்டு,
அங்க இருந்து முடிச்சு நேரம் வீட்டுக்கு வந்து படுத்தாச்சு, படுத்து ரெஸ்ட் எடுத்து இப்போ இன்னைக்கு டே த்ரீ. இன்னைக்கு டே த்ரீ விலாக் வந்து உங்களுக்கு நாளைக்கு 11 மணிக்கு இல்ல 10 மணிக்கு கரெக்டா ஷார்ப்பா அப்டேட் பண்ணிடுவேன். இதே மாதிரி உங்க லவ் ஒன்ஸ் போட்டு எப்பவுமே கொடுத்துருங்க ஜெஸ்ட் பண்ணி. ஸோ 25 அம்மா ஸ்கூலுக்கு போகணுங்கிறதால சீக்கிரமா கிளம்பிடுவோம் நாங்க. ஒரு சின்ன கோவை சீரிஸ் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஒரு 1 வீக் 1 மந்த் இருந்தோம்னா நிறைய கவர் பண்ணலாம் கோவையில. பட் இன்னும் தெரில, நெக்ஸ்ட் டைம் மே மாதம் வந்து ஒரு பெரிய ட்ரிப் மாதிரி போட்டு வரலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கும். அப்போ வரும்போது எங்கெல்லாம் என்னெல்லாம் கவர் பண்ண முடியுமோ அப்படி கவர் பண்ணுவோம் ஜஸ்ட் பண்ணி. ஸோ இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷன் வ்ளாக் தான் பார்ப்பீங்க. ஸோ நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம ஜெஸ் ஒரு மெம்பராக இருங்க ஜெஸ் பண்ணி. ஸோ நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை, ஜெஸ்.